ஹாய் நண்பர்களே, நம்ம ப்ரொஃபஷனல்ஸுங்களோட 10th எபிசோட் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக என்ன இருந்ததுன்னா, நம்ம டேனியை வந்து அந்த கெட்ட பையன் பயங்கரமாக கோவப்படுத்திருப்பான். நீ ஏன்னா தேவை இல்லாமல் ஹீரோயின் பின்னாடி சுற்றுற, ஹீரோ ஹீரோயினும் லவ் பண்ணுறாங்க, நீ எதுக்கு அந்த புள்ள பின்னாடி சுற்றுற, அது மாதிரிலாம் சுற்றிட்டு இருக்க வேலை வச்சுக்காத இனிமே அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்படுத்திடுறான். நம்ம டேனியும் கோவமாக போயிருப்பார். சரி, இது உண்மையானு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேனி என்ன பண்ணியிருப்பானா, மறுநாள் வந்து ஹீரோயின் கிளாஸ்க்கு போய் நின்று ஹீரோயினை கூப்பிட்ருப்பாரு. இதோட நேற்றி பார்த்தோமா, வாங்க இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஹீரோயின் பேரை சொல்லி டேனி கூப்பிட்டோம்னா ஹீரோயினும் போயிடுறாங்க. இதை ஹீரோ வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காரு. டேனி வந்து கேட்குறாங்க, நீயும் ஹீரோவும் லவ் பண்ணுறதா நிறைய ரூமர்ஸ் போயிட்டுருக்கு, அது உண்மையா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ காதில் இது விழுது. குடுகுடுன்னு ஓடி போய் பக்கத்தில் நின்று கேட்டுட்ருக்காரு பின்னாடி நின்று. என்ன சொல்கிறா ஹீரோயின் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து, என்ன டேனி இப்பெல்லாம் சொல்கிற, அப்போல்லாம் இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொன்னோடனே டேனிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஓடி போயிடுறாரு கேட்டுட்டு. ஹீரோ சம கடுப்பில் அப்படியே நின்றுட்டுருக்காரு. டக்குன்னு ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி கிளாஸுக்கு போகலான்னு திரும்புகிறாங்க. பார்த்தா ஹீரோ குறுக்க நின்றுட்டுருக்காங்க. டேய், ஏன்னா இப்படி பேய் மாதிரி வந்து நிற்கிற அப்படிங்கும், நீ தாம்மா வழியில் நின்றுட்டுருக்க, நான் ஒரு இது பாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போகிறாரு. ஹீரோனும் சரின்ட்டு போயிடுறாங்க. அப்புறம் கிளாஸ் முடிஞ்சதும் எல்லோரும் ரூமுக்கு போயிடுறாங்க. ஹீரோ வந்து ரூமில் உட்காந்து நிறைய ஆன்லைன் ஜாப்லாம் தேடிட்டுருக்காரு. அவருக்கு வந்து இப்போ காசு தேவைப்படுது, அவங்க அம்மா கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல, ஸோ பார்ட் டைம் ஜாப் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்லேயே தேடிட்டுருக்காரு. அப்போ ஒரு ஜாபும் நல்லபடியாக கிடைக்கிது அவருக்கு. என்னென்னா, ப்ளே ஸ்கூலில் சின்ன பசங்களுக்கெலாம் வந்து ட்ராயிங் டீச்சராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இப்போ போகலாம் அப்படின்னு இருக்காரு. இதே நேரத்தில் நம்ம ஹீரோயினும் பேபியும் வந்து அவங்க ரூமுக்கு போயிட்டுருக்காங்க. பார்த்தா ரூம் வாசலில் வந்து ஒரு பிட் நோட்டீஸ் இருக்குது. என்னென்னு எடுத்து பார்த்துட்டே உள்ளே போய் நிற்கும்போது ஒரு கால் வருது. அதை நம்ம தியா தான் பண்ணுறாங்க ஹீரோயினுக்கு. ஹீரோயின்கிட்ட சொல்கிறாங்க, இது நல்ல ஜாப் தான், நான் தேடி உனக்காக பார்த்து வச்சுருக்கேன், நீ போய் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் தான் சொல்லியிருந்தேன்ல உனக்கு ஜாப் தேடி தரேன்னு அப்படின்னு சொல்லவும் ஹீரோயினும் சந்தோஷமாக ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. மறுநாள் ஹாப்பியாக கிளம்பி ஜாபுக்கு போயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் போகிறாரு. அவர் வந்து இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணி செலக்ட் ஆகி போயிட்டுருக்கும்போது தான் வந்து அங்கே ஒரு சார் சொல்கிறாங்க, நீயும் இதே காலேஜ் அப்பா, இந்த காலேஜ்லேருந்து ஏற்கனவே ஒரு பொண்ணு வந்து இங்கே வேலை பார்க்குது, இன்றைக்கி தான் செலக்ட் ஆகி வந்திருக்கு அப்படிங்கிறாரு. ஹீரோவும் யாராக இருக்கும்னு யோசிக்கும் போது ஹீரோயின் பேரை சொல்கிறாங்க. ஹீரோவுக்கு செம்ம சந்தோஷமாயிடுது, செம்ம ஜாலியாக போயிட்டுருக்காரு. ஹீரோயின் கிளாஸ் ரூமில் இருந்துட்டுருக்காங்க. ஹீரோவும் அங்கே போவோம். ஹீரோவை பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகுது அவங்களுக்கு. டேய், நீ எங்கடா இங்கே, என்னடா பண்ணுற, எப்படிடா வந்து அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ வந்து, நான் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி வந்தேன், நான் பார்ட் டைம் ஜாப் தேடிட்டுருக்கேன்ல அதனால தான் அப்படிங்குவோம். ஹீரோயின் அப்படியே ஓவராக சீன் போடுறாங்க. நான்லாம் இன்டர்வியூ இல்லாமல் வந்து பார்த்தியா அப்படி இப்படின்னு சொல்லி சீன் போட்டுட்ருக்காங்க. சரி சரி வா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. இதே நேரத்தில் டேனியை காட்டுறாங்க. டேனியை வந்து அவங்க சார் கோச் இருக்காங்களே அவங்க மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. சாரிடா, உன்னோட ப்ராப்ளம்லாம் எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிச்சு, தேவையில்லாமல் உன்னை நான் திட்டேன், சாரி. உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா நீ வரலன்னு சொன்னேன்னு எனக்கு தெரியாது. சரி, நீ இப்போ ஒன்றும் கவலைப்படாத, நமக்கு நிறைய ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க, நீ தாராளமாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டேனியும் வந்து, சரி நான் பார்க்கலாமா அப்படின்னு கேட்கும்போது, வா கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பான்சர்ஸ்லாம் போய் காட்டுறாங்க. அவங்களுக்குலாம் டேனியை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருது. ஏன்னா நம்ம டேனி தான் சமைக்கி விட்டா இருப்பார்ல, பார்த்தோன்னே அவங்களுக்கு பிடிச்சிருது. சரி நாங்கள் இவங்களே எடுத்துக்கிறோம், நான் ஸ்பான்சர் பண்ணுறேன் அப்படின்னு எல்லோரும் சொல்லிடுறாங்க. பட் அதுக்கெலாம் வந்து நிறைய கண்டிஷன்ஸ் சொல்கிறாங்க. அது என்னென்னா, இன்னும் 10 வருஷத்துக்கு நீங்கள் எந்த கமிட்டும் ஆகக்கூடாது, எந்த கேர்ள் ஃப்ரெண்டும் இருக்கக்கூடாது, நீங்கள் லவ் பண்ணக்கூடாது, எந்த ரிலேஷன்ஷிப்லேயும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. டேனிக்கு தூக்கி வாரி போடுது. என்னடா, அப்போல்லாம் அவருக்கு ஹீரோயின் ஞாபகமாகவே இருக்குது. ஏன்னா அப்போ தான் வந்து அவங்களை மாடலாக யூஸ் பண்ணும்போது நாங்கள் உங்களோட கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் வந்து உங்களுக்கு குறைய மாட்டாங்க, அப்படி இல்லைன்னா குறைஞ்சிட்டாங்கன்னா உங்கள் மாடல் கெரியர் போயிடும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. டேனி வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அவங்க கோச் வந்து, ஒத்துக்கோடா உன்னோட கேரியரா, நல்லா இருக்குண்டா அப்படிங்கிறாங்க. இவரும் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்புறம் நேராக வந்து நம்ம ஹீரோயினையும் ஹீரோயும் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, பிரேக் அவரில் அவங்க ஸ்டாஃப் ரூமில் ப்ளேஸில் படுத்து தூங்கிட்டுருக்காங்க. தூங்கலை படுத்துட்டு கண்ணை மூடிட்டு இருக்காங்க. அப்புறம் ரெண்டு மிஸ் வந்து பேசிகிட்டே வராங்க. இப்பாத்தியாடி, இன்னைக்கு ஒரு பையன் நம்ம ஸ்கூலில் சேர்ந்துருக்கான், சூப்பராக இருக்காண்டி, ஸ்டாஃபாக இருக்காண்டி, அந்த பொண்ணு அவ்வளோவா நல்லா இல்லை, அந்த பையன் தாண்டி செம்மையாக இருக்கு, அந்த பொண்ணை வந்து நம்ம வேலைக்கு எடுத்துக்க தேவையே இல்லை, அந்த பையனே சூப்பராக எல்லாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லுவோம். ஹீரோயின் இதை கேட்டுட்டே இருக்காங்க. அவங்களுக்கு செம்ம கோவமாயிடுச்சு. எந்த விதத்தில் நான் அவனை விட குறைஞ்சிட்டேனே, இவங்க இப்படி சொல்லிட்டு போதுங்க அப்படின்னு நினச்சிட்டு அவங்க கோவமாக இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து சாப்பிட போகலான்னு கூப்பிடும்போது அந்த கடுப்பெல்லாம் நம்ம ஹீரோ மேலே காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின், நீ இப்போ நான் அவனும் வரலை அப்படின்றாங்க. ஹீரோ அப்படியே பார்த்துட்டு இவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போயிடுறாரு. அப்புறம் ஒர்க்லாம் முடியுது, ஸ்கூல் முடிய போகிற டைம் ஆகுது. அப்போ வந்து தியா வந்து ஸ்கூலுக்கு வராங்க. வந்து நம்ம ஹீரோயின்ட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நைட் பார்ட்டி இருக்குது, வந்து அட்டன் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து அங்கே இருக்க சார் வந்து தியாவை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் தெரியுது ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் இவங்க
தியாவோட அப்பா தான் இந்த ஸ்கூலுக்கு ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் நம்ம ஹீரோயினுக்கு ஈஸியாக ஜாப் கிடச்சிருக்கோன்னு தெரியுது. அப்புறம் சரி கூப்பிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து பார்ட்டிக்கு போகிறாங்க. நைட்டில் செம ஜாலியாக பார்ட்டி நடந்துகிட்ருக்கு. அங்கே ஹெச்எம் வந்து எல்லாருக்கும் ட்ரிங்க் பண்ண சொல்லி ஊற்றி ஊற்றி கொடுத்துட்ருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே நின்றுட்டுருக்காங்க. நம்ம ஹீரோ நாங்களாம் குடிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு செம கடுப்பாகுது. ஏன்னா அப்படி அவர் சொல்லவும் எல்லாரும் அப்பயும் ஹீரோ தான் பாராட்டிட்டு இருக்காங்க. என்ன இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான், இவனை விட என்ன தான் நம்ம குறைஞ்சிட்டோம், எல்லாரும் எப்போ பார்த்தாலும் இவனே பாராட்டுறாங்க, நான் குடிப்பேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு கட கட கடன்னு எடுத்து குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்களால முடியல, ரெண்டாவது வாட்டி குடிக்கும்போதே அவங்களுக்கு ரொம்ப கேர் ஆகிடுது. கடகடன் நேராக பாத்ரூமுக்கு போயிடுறாங்க. இதை வந்து நம்ம ஹீரோவும் பார்த்துடுறாரு. இவளுக்கு ஒத்துக்கலை, ஏன் தான் இப்படி பண்ணுறாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிங்க் வாங்கிட்டு போய் அவர்கிட்ட அவள்கிட்ட கொடுத்து இந்த இதை குடி கொஞ்சம் சரியாகும் அப்படிங்கிறாங்க. இதை வந்து நம்ம தியா வந்து தூரத்துலேருந்து பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப கடுப்பாகுது, என்ன இவன் இவன் மேலே ரொம்ப கேரிங்காக இருக்கான், நம்மக்கிட்டலாம் இப்படி இருக்க மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகிட்டே வராங்க. அப்புறம் பார்ட்டிலாம் நல்லபடியாக முடியுது, மூணு பேரும் போயிட்டுருக்காங்க. போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, தியாவுக்கு வந்து எப்படியாவது ஹீரோவை வந்து நம்ம பக்கம் திரும்பணும், நம்மளக்கிட்டேயும் பேச வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே வராங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ட்ரைனேஜ்குள்ளே வேணுன்ட்டே அவங்க ஹீல்ஸ் கால் அது உள்ளே விட்டு விழுந்துடுறாங்க. கால் வந்து கொஞ்சம் அடிபட்டுருது. ஹீரோயினால் அவங்கள தூக்க முடியாதுல்ல, ஹெல்ப் பண்ணுறதுக்கு எப்படியும் ஹீரோ தான் பண்ணி ஆகணும், அதனால அவங்க அப்படி பண்ணியிருக்காங்க. ஹீரோ பாட்டு முன்னாடி போயிட்டுருக்காரு. அப்புறம் ஹீரோயின் கூப்பிட்டு ஹெல்ப் பண்ணு, தூக்கிட்டு வா தியாவை அப்படிங்கும்போது அவர் அப்படியே நிற்கிறாரு. ப்ளீஸ் தூக்கிட்டு வா, அவளால் நடக்க முடியல அப்படிங்கவும் அவரும் தூக்கிட்டு போகிறாரு. தூக்கிட்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஹீரோயின்ட்ட நைட் டைமில் கேட்குறாரு, நீ வேணும்ட்டே இப்படி பண்ணுறியா, எனக்கு தியாவை பிடிக்காது, நீ இந்த மாதிரிலாம் பண்ணாத, எதுக்காக என்னை ஹெல்ப் பண்ண சொன்னேன் அப்படிங்கும்போது ஹீரோயின் சொல்கிறாங்க, அப்படிலாம் இல்லை, அவளுக்கு அடிபட்டு இருக்குது, அதனால தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே எல்லோரும் கிளாஸில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து தியா வராங்க, வந்து நிறையா ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து ஹீரோயின்ட்ட கொடுத்து, நீ தான் நேற்று நான் கீழே வந்தப்போ ஹெல்ப் பண்ணேன், உனக்காக தான் வாங்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. ஹீரோயின் அப்படியே பார்த்துட்டு, நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணேன், ஹீரோ தானே அவனை கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போனாங்க, அவன்கிட்ட போய் கொடு அப்படிங்கிறாங்க. தியாவும் போய் ஹீரோட்ட கொடுக்குறாங்க, அவர் வாங்கவே மாட்டுறாரு, அப்படியே இருக்காரு. டக்குன்னு என்ன பண்ணுறான்னா, ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் வந்து என்னடா ஸ்நாக்ஸுக்கெலாம் வாங்காமல் இருக்கீங்க, குடும்பம் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு அவங்க பாட்டு வாங்கிட்டு போயிடுறாரு. ஹீரோயினும் அவங்களும் பார்த்துட்டே இருக்காங்க. தியாவும் ஸ்நாக்ஸை கொடுத்துட்டு போயிடுறாங்க. அப்புறம் நேராக தியா போய் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீரோ கிளாஸில் ஒரு கண்ணாடி போட்டுக்கிட்டு நல்லா படிக்கிற பையன் இல்லை, அவங்ககிட்ட போய் பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்னா, ஹீரோ ஹீரோயின் இந்த ஸ்பெக்ஸ் போட்ட பையன் மூணு பேர் வந்து ஸ்கூல் படிக்கும்போதுலேயே ஒன்றா தான் படிச்சிருப்பாங்க. ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து தியாவுக்கு வந்து ஹீரோவை ரொம்ப பிடிக்கும், பட் இந்த பையனுக்கு தியாவை ரொம்ப பிடிக்கும், அது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்க ஃப்ரெண்டாக தான் பார்க்குறாங்க. தியா வந்து அவங்ககிட்ட சொல்லி புலம்பிகிட்டு இருக்காங்க, நான் என்ன பண்ணாலும் ஹீரோயின்ட்ட பேசவே மாட்டான், நான் என்ன தான் பண்ணுறது, என் அன்பு அவனுக்கு புரியவே மாட்டுது அப்படிங்கும்போது அந்த பையன் சொல்கிறான், உன் அன்பு வந்து முக்கியம்தான், அவன் அன்பும் பார்க்கணும்ல, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு போயிடுறாங்க. மறுநாள் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பார்ட் டைம் ஜாப்க்கு போயிடுறாங்க. அங்கே போய் எல்லாருக்கும் ஸ்கெச் பண்ணுறது ட்ராயிங் பண்ணுறதெல்லாம் கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. அப்போ அங்கே ஒரு சப்பியாக குட்டியாக ஒரு பையன் வந்து ஹீரோயின்கிட்ட சும்மா சும்மா வம்பலுக்கிற மாதிரியே பேசிகிட்டு இருக்கான். அப்போ அவன் என்ன பண்ணுறேன்னா, ஹீரோயின் மேலே லேசர் லைட்டை வச்சு அடித்து விளையாடிட்டுருக்கான் ரெட் கலரில். இதை வந்து நம்ம ஹீரோ பார்த்துடுறாங்க. ஹீரோயினும் பார்த்துட்டு போய் திட்டிட்டு அதை வாங்கி வச்சுக்கிறாங்க. அப்பவும் அவன் நக்கலை தான் பேசிகிட்டு இருக்கான். ஹீரோ உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அவன் கையில் வந்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச் போட்டிருக்கான், அதுலேருந்து கியூஆர் கோடை வந்து அவங்க மொபைலில் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஏன்னா இது அது மூலியமாக அவன் எங்கே இருக்கான், அவங்க அப்பா அம்மா கான்டாக்ட் எல்லாமே வந்து ஹீரோவுக்கு கிடைக்கும். ஸோ ஏதாவது வம்பு பண்ணால் மாட்டி விட்டுடலாம் அப்படின்னு வந்து அவன் ஸ்கேன் பண்ணி வச்சு மாட்டிட்டு போயிடுறாங்க. அவன் செம கடுப்பில் இருக்கான் ஹீரோயின் மேலே, ஏன்னா அவங்க தான் திட்டாங்கல்ல, லேசர் சைட்டை வேறு வாங்கிட்டாங்க. சரி அப்படின்ட்டு ஹீரோவும் ஹீரோயினும் கிளாஸ்லாம் நல்லபடியாக முடிச்சுட்டு வெளில வந்துட்டுருக்காங்க. ஹீரோயின் போய் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருக்காங்க. பஸ் ஸ்டாண்டில் இருக்க எல்லோரும் ஹீரோயினை பார்த்துட்டு செம்மையாக சிரிக்கிறாங்க. ஹீரோயினும் பார்த்துட்டு சிரிச்சிட்டு, இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்கான் போல், அதனால தான் எல்லோரும் பார்த்து சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக பஸ்ஸில் ஏறுறாங்க. பஸ்ஸில் ஏறினாலும் எல்லோரும் ஒரே மாதிரியே பார்க்குறாங்க. ஹீரோவும் அதே பஸ்ஸில் ஏறிடுறாரு. ஹீரோவும் பார்த்துட்டு ஹீரோயின் பின்னாடியே நின்றுட்டுருக்காரு. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, இவன் ஏன் நம்ம பின்னாடியே வந்துட்டுருக்கான் அப்படின்னு. ஹீரோயினும் சரின்னு போய் ஒரு ஓரமாக நிற்கிறாங்க. ஹீரோவும் போய் அவங்கள மறைச்சிக்கிட்டு நேராக போய் நல்லா இறுக்கமாக பின்னிட்டுருக்காரு. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. சரி குனிஞ்சு குனிஞ்சு தப்பிச்சு போகலான்னு பார்க்குறாங்க. அப்பயும் ஹீரோயின் விடமா, அப்படியே பிடிச்சிட்டு ரெண்டு சைடும் கம்பியில் கையை பிடிச்சிட்டு அவங்கள நடுவில் நிற்க வச்சுக்கிறாரு. அப்புறம் ஸ்டாப் முடிஞ்சு இறங்கிடுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் ஸ்டாப்பில் இறங்கினோன்னா ஹீரோயின் கேட்குறாங்க, ஏன் எல்லோரும் என்னை பார்த்து சிரித்தாங்க, இன்றைக்கி நான் அவ்வளோ அழகாக இருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ அப்படியே பார்த்துட்டு சிரிச்சுட்டு, உன் பின்னாடி பார்த்தியா இல்லையா, உன் பின்னாடி கேவலமாக ஒரு பொம்மை வரைஞ்சி ஒட்டி வச்சுருக்காங்க, அது கூட பார்க்காம நீ பாட்டு வந்துட்டுருக்க அப்படிங்கவும் ஹீரோயினுக்கு அப்போ தான் தெரியுது, செம்ம அசிங்கமாகிட்டே, என்னடா நம்ம எப்போ பார்த்தாலும் பல்ப் வாங்குகிறோம், அந்த பையனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு வேகமாக ஓடிடுறாங்க.
இதோட இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாம்.